அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீனவர் காணி பதிவினூடாக சந்தித்திருக்கின்றோம். இன்றைய நாளில் எமது காணொலியை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அகிலத்தின் அத்தனை அன்பான சொந்தங்களுக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, மலர்ந்திருக்கக்கூடிய இந்த தீபாவளி திருநாளிலே உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் தீப ஒளி போல மகிழ்ச்சி ஒளி எங்கும் பிரகாசிக்க வேண்டும் என வாழ்த்திக் கொண்டு இன்றைய காணொலிக்கு செல்லலாம். முதலில் குறிப்பாக ஹிஸ்புல்லாவினுடைய தலைவராக நயீம் காசிம் நேற்று நியமிக்கப்பட்டிருந்தார். அவருடைய நியமனம் தொடர்பாக பல்வேறுபட்ட விமர்சனங்கள் ஸ்டீல் மற்றும் அமெரிக்க ஊடகங்களினால் கூறப்பட்டாலும் கூட, நாங்கள் நேற்று ஒரு தெளிவான செய்தியை குறிப்பிட்டிருந்தோம். எத்தனை தலைவர்கள் வந்தாலும் நாங்கள் படுகொலை செய்வோம் என ஸ்டீல் கூறுவதைப் போல, எத்தனை பேரை படுகொலை செய்தாலும் நாங்களும் புதிது புதிதாக தலைவர்களை கொண்டு வருவோம் என ஹிஸ்புல்லா கூறுகின்றது. எனவே இந்த போர் தற்போதைக்கு நிற்கப் போவதில்லை என்பது தெளிவாக தெரிகின்ற சூழ்நிலையில் ஹிஸ்புல்லா மீண்டும் மிக கடுமையான தாக்குதலை இஸ்ரேலுக்குள் நடத்தியிருக்கின்றார்கள். ஈரானுக்கு ஆதரவு பார்த்த ஜூதர்கள், உளவு நடவடிக்கையில் ஈடுபட்டவர்கள் மீண்டும் இஸ்ரேலில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆயுத பற்றாக்குறை புதிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் காசாவிலும் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்றிருக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். முதலில் ஈரான் ஸ்டேல் இடையிலான முறுகள் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் ஸ்டேல் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கப்படும் என ஈரான் அந்த தாக்குதல் நடைபெற்ற சில மணி நேரங்களிலேயே அறிவித்திருந்தார்கள். ட்ரூ ப்ராமிஸ் 3 என்று சொல்லக்கூடிய ஏற்கனவே ட்ரூ ப்ராமிஸ் 2 வரை அவர்கள் தாக்குதலை நடத்திவிட்டார்கள். ட்ரூ ப்ராமிஸ் 3 உண்மையான வாக்குறுதி 3 என்ற நடவடிக்கை மீண்டும் இருக்கும் என ஈரான் தெரிவித்த சூழ்நிலையில், தற்போது அமெரிக்க உளவுத்துறை சிஐஏ மற்றும் உலகளாவிய உளவுத்துறைகள் அமெரிக்க தேர்தலுக்கு முதல் நாள் அதாவது 4-5 நாட்களுக்குள் ஸ்டேல் மீது ஈரானின் தாக்குதல் இருக்கலாம் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். நவம்பர் 5 அமெரிக்காவினுடைய தேர்தல் நடைபெறும் சூழ்நிலையில் நவம்பர் 4-3 ஈரான் ஒரு தாக்குதலை நடத்தி ஸ்டேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு நெருக்கடி ஏற்படுத்தலாம் என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கின்றது. உளவுத்துறையினுடைய தகவலும் அவ்வாறாக இருக்கின்றது. இந்த நிலையில் ஈரான் தாக்குதல் எச்சரிக்கை காரணமாக ஸ்டீல் வடக்கு ஸ்டீல் முழுவதும் மிகப்பெரிய அளவில் பாதுகாப்பு சார்படுத்தப்பட்டிருக்கின்றது. புதிதாக ட்ரேடார்கள் நிறுவப்பட்டிருக்கின்றன. அங்கு இருக்கக்கூடிய அயன்டோம்கள், ஏவுகணை தடுப்புகள் சரியாக வேலை செய்கின்றதா என்ற மிக முக்கியமான ஆய்வுகளில் தற்போது ஸ்டீல் இராணுவத்தினர் ஈடுபட தொடங்கி இருக்கின்றார்கள். குறிப்பாக சாத்தியமான ஏவுகணை தாக்குதலுக்கு தயாராக இருக்குமாறு வடக்கு நகரங்களான மியோனா மற்றும் பென் அமையிலும் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டு டிராக்கன்கள் சரியாக இயங்குகின்றதா என்று பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை அவர்கள் செய்ய தொடங்கியிருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது. அதேபோல ஸ்டேல் முக்கியமான பாதுகாப்பு துறை சார்ந்தவர்கள், அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்கள் போன்றவர்களை தேவையற்ற நடமாட்டங்களை நீங்கள் செய்ய வேண்டாம் எனவும் பாதுகாப்பான இடங்களுக்குள் தங்கியிருக்குமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது இன்னும் 3-4 நாட்களுக்கு பாதுகாப்பான இடங்கள் என்றால் பங்கர்களுக்குள்ளேயே பதுங்கி இருங்கள் என்பதைத்தான் அவர்கள் பாதுகாப்பான இடங்களில் இருந்து கொள்ளுங்கள் என்பதை கூறியிருக்கின்றார்கள். எனவே ஈரான் தாக்குதல் மீண்டும் அமெரிக்க தேர்தலுக்கு முதல் அல்லது அதற்கு முன்பாக நடைபெறும் என அமெரிக்க உளவுத்துறை தெரிவித்துள்ள சூழ்நிலையில் அவ்வாறான ஒரு தாக்குதலை ஈரான் நடத்தினால் அது எத்தகைய இலக்குகளை தாக்கும், எப்படியான ஏவுகணைகளை பயன்படுத்தப் போகின்றார்கள், அது எவ்வாறான பாதிப்புகளையும் பிராந்திய பதற்றத்தையும் ஏற்படுத்தும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆனால் ஈரானிய தாக்குதல் நிச்சயமாக இடம்பெறும் என்பதுதான் அமெரிக்க ஸ்டீலினுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது. அதை ஈரானில் இருந்து வரக்கூடிய புரட்சிகர காவலர் படையின் உடைய அதிகார மையங்களும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். அடுத்து காசாவில் போர் நிறுத்த பிரச்சினைக்காக சிஐஏனுடைய இயக்குனர் எகிப்து செல்கின்றார் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது. அமெரிக்க உளவுத்துறை தலைவர் வில்லியம் பர்ன்ஸ் அவர்கள் எகிப்து தலைநகர் கெய்ரோவில் இன்று போர் நிறுத்தத்தை உறுதி செய்யக்கூடிய பேச்சுவார்த்தையை நடத்துவார் என அல்அக்ராம் வார இதழ் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. காசாவில் போர் நிறுத்தம் தொடர்பாக ஆண்டனி பிளிங்டன் வருகின்றார், ஸ்டேலினுடைய மொசாட் தலைவர் வருகின்றார், சிஐஏனுடைய தலைவர் வருகின்றார்கள். அவர்கள் நேரடியாக கத்தாருக்கு சென்று கத்தாரினுடைய பிரதமரை சந்திக்கின்றார்கள், எகிப்துக்கு சென்று எகிப்தினுடைய பிரதமரை சந்திக்கின்றார்கள், வெளிவிவகார அமைச்சர்களை சந்திக்கின்றார்கள், அப்படியே சவுதி அரேபியா, ஐக்கிய எமிரேட்ஸ் போன்ற நாடுகளுக்கு செல்கின்றார்கள். இந்த பயணங்கள் கடந்த 6 காலமாக தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டேதான் இருக்கின்றன, பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்றுக் கொண்டேதான் இருக்கின்றன. ஆனால் அங்கு போர் நிறுத்தம் ஒன்று ஏற்பட்டதாக எந்த ஒரு அறிகுறியையும் காண முடியவில்லை. தொடர்ச்சியாக அங்கு அப்பாவி பொதுமக்கள், அது அல்லாஹ்வின் மருத்துவமனையாக இருக்கலாம், பல்வேறுபட்ட முகாம்கள், அகதிகளாக பாலஸ்தீனர்கள் தங்கியிருக்கக்கூடிய முகாம்களாக இருக்கலாம், அனைத்தும் தினமும் குண்டு போடப்பட்டு அங்கு பாலஸ்தீனர்கள் கொலை செய்யப்பட்டு கொண்டே இருக்கின்றார்கள். ஆனால் ஒன்றை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது,
ஒவ்வொரு முறையும் காசாவில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக சமாதான ஒப்பந்தத்தை கொண்டு வருவதற்காக என்று கூறி ஆண்டனி பிளிங்டன் அங்கு வந்தாலும் சரி அல்லது அமெரிக்காவினுடைய சிஐஏ தலைவர் வந்தாலும் சரி அதன் பின்னர் அங்கு தாக்குதல்கள் அதிகமாக நடப்பதைத்தான் நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்கின்றோம். இது நஸ்டல்லா படுகொலையிலிருந்து எஜகியா ஷின்பார் படுகொலை செய்யப்பட்டதிலிருந்து ஈரான் மீது ஸ்டேல் தாக்குதல் நடத்தியதிலிருந்து கூடுதலாக அவதானித்து பார்ப்பவர்களுக்கு இந்த போர்க்களத்தையும் இந்த பிராந்திய மோதலையும் தொடர்ச்சியாக அவதானிப்பவர்களுக்கு நன்கு தெரியும். ஆண்டனி பிளிங்டன் காசாவுக்கு பேச்சுவார்த்தை தொடர்பாக கட்டார், எகிப்து, ஸ்டேல் போன்ற நாடுகளுக்கு சென்று வந்த பின்னர் தான் இந்த தாக்குதல்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றன. எனவே இந்த சிஐஏ இயக்குனர் காசாவுக்கு வந்து இருப்பதால், காசா பிரச்சனை தொடர்பில் பேசுவதற்காக கத்தார் எகிப்துக்கு வந்திருப்பதால், இன்னும் ஒரு தாக்குதலை ஸ்டேல் மிகப்பெரிய அளவில் நடத்தப் போகின்றார்கள் என்ற அச்சம் இயல்பாக எழுகின்றது. ஏனெனில் அவர்கள் வெளியே காட்டக்கூடிய முகம் ஒன்றாக இருக்கின்றது, ஆனால் நடப்பது வேறு முகமாக இருக்கின்றது. லெபனானில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அமெரிக்க பிரதிநிதி சென்று வந்து தாங்கள் முழுமையாக பேச்சுவார்த்தை தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் என்று கூறினார். அதன் பின்னர் நான்கு நாட்களில் ஸ்டெல் தரைவழி தாக்குதலை அங்கு ஆரம்பித்தார்கள். என இந்த சம்பவங்களை எல்லாம் கோர்த்து பார்க்கின்ற பொழுது தெரியக்கூடிய விடயம், இங்கு அமெரிக்க பிரதிநிதிகள் உள்ளார்ந்த நேர்மைத்தன்மையுடன் அல்லது உள்ளார்ந்த சமாதானத்தை கொண்டு வர வேண்டும் என்ற இதே சுத்தியுடன் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவதாக காண முடியவில்லை. அவர்கள் வந்து சென்ற பிறகு அங்கு தொடர்ச்சியாக சண்டை இன்னும் தீவிரப்படுவதை, இஸ்ரேலினுடைய தாக்குதல்கள் அதிகப்படுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலையில் தான் இன்று கத்தார் எகிப்துக்கு அமெரிக்காவின் உளவுத்துறை தலைவர் வந்திருக்கின்றார் என்ற செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள். ஒருவேளை உண்மையில் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி காசாவில் அமைதி ஏற்பட்டால் அது நிச்சயமாக அந்த மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு நிம்மதி ஏற்படுத்தும் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அடுத்து இஸ்ரேலினுடைய ஷின்பெட் இன்றைய தினம் ஈரானுக்காக உளவு பார்த்ததாக கூறி ஐஎன்எஸ்எஸ்இல் பணிபுரியும் ஒரு அணு விஞ்ஞானி மற்றும் மொசாட் தலைமையகம் ஸ்டேலின் உடைய இராணுவ முகாம்களை உளவு பார்த்தார்கள் என்று தெரிவித்து ஒரு தம்பதியரை, கணவனையும் மனைவியையும் கைது செய்திருக்கின்றார்கள். இதில் வேடிக்கையானபடியும் இரண்டு பேருமே ஜூதர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. என ஈரானுக்குள் ஸ்டேலினுடைய மொசாட் ஊடுருவிட்டார்கள், லெபனானுக்குள் ஊடுருவிட்டார்கள், ஹிஸ்புல்லாக்களுக்குள் ஊடுருவிட்டார்கள் என்றெல்லாம் சொல்லப்படுகின்றது. அதற்குரிய சம்பவங்களும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதை நாங்கள் பார்த்திருந்தோம். ஆனால் தற்போது ஈரானின் உளவுத்துறை ஸ்டேலுக்குள் இருக்கின்றார்கள் என்பதை தற்போதுதான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏனெனில் கடந்த ஒரு சில வாரத்துக்கு முன்னால் அது ஒரு வார காலப்பகுதிக்கு முன்பாக 6 ஜூதர்கள் கைது செய்யப்பட்டார்கள், ஈரானுக்கு உளவு பார்த்தார்கள் என்று தெரிவித்து நெடன்ஜாகு மற்றும் முக்கியஸ்தர்களை படுகொலை செய்வதற்கான திட்டங்களை தீட்டியிருந்தார்கள் என குறிப்பிடப்பட்ட நிலையில் இன்று ஷின்பெட் முக்கியமாக ஒரு ஜூத ஜோடியை கைது செய்திருக்கின்றார்கள். இவர்கள் ஸ்டேலினுடைய அணு விஞ்ஞானி ஒருவரை உளவு பார்த்தார்கள், அவர்களுடைய நடமாட்டத்தை கண்காணித்தார்கள். குறிப்பாக மொசாட்டினுடைய முக்கியஸ்தர்களை எல்லாம் இவர்கள் கண்காணித்து ஈரானுக்கு தகவல்களை அனுப்பியிருப்பதாக ஸ்டேல் தெரிவித்திருக்கின்றார்கள். தீவிர விசாரணைகளை தாங்கள் ஆரம்பித்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். எனவே மொசாட் ஈரானுக்குள் ஊடுருவ, ஈரான் ஸ்டேலுக்குள் ஊடுருவ, இப்படியே அந்த உளவுத்துறையினுடைய பதற்றமும் அதிகரித்திருக்கின்றது. எனவே இந்த கைது செய்யப்பட்டவர்கள் மீது விசாரணைகள் நடத்தப்படும் என்ற செய்தியை அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். அடுத்து ஹிஸ்புல்லா, நேற்றைய தினம் நயீம் காசிம் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். கசன் நஸ்டல்லா கொல்லப்பட்டாலும் அவர் விட்ட இந்த போராட்டத்தை தொடர்ச்சியாக நாங்கள் முன்னெடுப்போம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நஸ்டல்லா எவ்வாறு இஸ்ரேலுக்கு எதிராக, சியோனிசத்துக்கு எதிராக, பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இந்த போரை தொடர்ந்தாரோ அதே போன்ற போராட்டத்தை நாங்கள் செய்யப்போகின்றோம். எத்தனை தலைவர்கள் கொல்லப்படுவதாலும் நாங்கள் அஞ்சப்போவதில்லை. எங்களுடைய போராட்டத்தின் இலக்கில் நாங்கள் வெற்றியடைவோம் என்று நயீம் காசிம் ஒரு தெளிவான உரையை குறிப்பிட்டிருந்தார். அதன் பின்னர் எலிமினேட் செய்யப்படக்கூடிய அவர்களுடைய லிஸ்டில் நயீம் காசிமுடைய புகைப்படமும் ஸ்டீலினால் சேர்க்கப்பட்டிருக்கின்றது. அவர் விரைவில் கொல்லப்படலாம் என்றெல்லாம் அச்சுறுத்தலை ஸ்டீல் நேரடியாக ஹிஸ்புல்லாவினுடைய புதிய தலைவருக்கு வழங்கியிருக்கின்றார்கள். இருந்த போதிலும் ஹிஸ்புல்லா மிக கடுமையான தாக்குதல்களை தற்போது ஆரம்பித்திருக்கின்றார்கள். நேற்றைய தினம் மெட்ருலா படைத்தளன் மீது ஹிஸ்புல்லாவினுடைய ஏவுகணைகள் விழுந்து வெடித்ததில் 2 ஸ்டேலிய வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள், 7 பேர் காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். இதில் 3 பேரினுடைய நிலை ஆபத்தாக இருப்பதாக வடக்கு ஸ்டேல் மருத்துவமனைகள் தெரிவித்திருக்கின்றன. அடுத்து தெற்கு லெபனானில் நடைபெற்ற சண்டையில் கியாமியில் ஸ்டேலிய வீரர்களை குறிவைத்து ஹிஸ்புல்லா டிராக்கெட் மற்றும் டிராக்கெட் லாஞ்சர்கள் மூலம் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள். அதே போல தெற்கு லெபனானில் எல்லைக்குள் ஊடுருவும் என்ற ஸ்டேலிய படைகளுக்கும் ரத்வான் படையணிக்கும் இடையில் மிக கடுமையான துப்பாக்கி சண்டையும் இடம்பெற்றிருக்கின்றது என்ற செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள்.
அதேபோல ஸ்டேல் ராணுவம் தனது எல்லைக்கு நுழைந்த ஆளில்லா விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக தெரிவித்தாலும் சில ஆளில்லா விமானங்கள் எல்லைக்குள் விழுந்து தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பதாக சுயாதீன ஊடகங்களும் தெரிவித்திருக்கின்றார்கள். நேற்றைய தினம் மட்டும் ஸ்டேல் உடன் தாங்கள் ஈடுபட்ட சண்டையில் 17 ஸ்டேல் ராணுவத்தினரை கொலை செய்திருப்பதாகவும் தங்களுடைய டிராக்கெட் ஏவுகணை தாக்குதலில் மட்டும் குறிப்பாக 9 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியையும் ஹிஸ்புல்லா அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கின்றார்கள். அதேபோல ஹஃபர் கிலா நகரங்களில் வழிகாட்டப்பட்ட ஹைடட் மிசைல் மூலம் இவர்கள் நடத்திய தாக்குதலில் 12 ஸ்டேல் வீரர்கள் இதில் பலர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள், பலர் காயப்படுத்தப்பட்டிருக்கிறதாக ஹிஸ்புல்லா தெரிவித்திருக்கின்றது. இந்த தாக்குதல் நடத்தப்பட்ட பின்னர் அந்த இடத்திற்கு உடனடியாக ஐடிஎஃப் ராணுவத்தினுடைய ஹெலிகாப்டர்கள் வந்து இறந்தவர்களையும் காயமடைந்தவர்களையும் கொண்டு சென்றிருக்கின்றார்கள். வடக்கு ஸ்டேலில் இருக்கக்கூடிய ஐஎம் மருத்துவமனைக்கு அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள். அதேபோல கிரியாத் சோம்னா பகுதி மற்றும் பல்வேறுபட்ட தளங்களின் மீது, ஹைஃபா போன்ற தளங்களின் மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலிலும் ஸ்டேல் ராணுவத்திற்கும் ஸ்டேலியன் உட்கட்டமைப்புகளுக்கும் பாதிப்புகளை ஏற்படுத்தியிருப்பதாக ஹிஸ்புல்லா தற்போது தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே ஹிஸ்புல்லாவின் தாக்குதலில் தினசரி மரணங்கள் அங்கே நடந்து கொண்டிருப்பதை ஸ்டேலும் உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் சொல்லக்கூடிய எண்ணிக்கைகள் குறைவாக இருக்கின்றன. ஒரு 10 ஸ்டேல் ராணுவத்தினர் கொல்லப்பட்டால் 2-3 பேர் உயிரிழந்ததாக குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் சுயாதீன ஊடகங்கள் வெளியிடும் செய்திகளை பார்க்கின்ற பொழுது தினமும் வடக்கு ஸ்டேலில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளுக்கு லெபனான் எல்லையிலிருந்து ஹெலிகாப்டர்கள் வந்து சென்று கொண்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக லெபனான் எல்லையிலிருந்து வடக்கு ஸ்டேலுக்குள் ஆம்புலன்ஸ் வண்டிகள் சென்று கொண்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக வடக்கு ஸ்டேல் நகரங்களுக்குள் ஆம்புலன்ஸுகள் செல்லக்கூடிய சைரன்கள் ஒலிக்கவிடப்படுகின்றன. இதனுடைய கருத்து ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதல் லெபனான் எல்லையிலும் மிகப்பெரிய சேதத்தை ஸ்டேலுக்கு ஏற்படுத்துகின்றது, வடக்கு ஸ்டேலுக்குள்ளும் அவர் நடத்தக்கூடிய டிராக்கெட் ஏவுகணை ட்ரோன் தாக்குதல்கள் சேதங்களை ஏற்படுத்துகின்றது என்பதை தற்போது ஸ்டேலிய ஊடகங்களை சுயாதீனமாக வெளியிட ஆரம்பித்திருக்கின்றார்கள். அதிலும் ஹிஸ்புல்லா நேற்று வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிவிப்பில் கடந்த ஒரு வார கால பகுதியில் மட்டும், அதாவது கடந்த 24 தேதி முதல் இன்று 31 தேதி வரை இருக்கக்கூடிய ஒரு வார காலத்தில் மட்டும் 78 ஸ்டேல் இராணுவத்தினர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள், 137 பேர் காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியை ஹிஸ்புல்லா அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கின்றார்கள். ஸ்டேலினுடைய சுயாதீன ஊடகங்களும் ஸ்டேலினுடைய மருத்துவமனை வட்டாரங்களில் இருந்து வரக்கூடிய செய்திகளையும் பார்க்கின்ற பொழுது இந்த தகவல் சரியான தகவலாக இருப்பதற்குரிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஏனெனில் வடக்கு ஸ்டேலில் இருக்கக்கூடிய பல மருத்துவமனைகள் இரத்தம் தேவை என்ற அறிவிப்பை அங்கிருக்கக்கூடிய ஸ்டேல் கிப்ரமொழி ஊடகங்களில் வெளியிட்டிருக்கின்றார்கள். அப்படியானால் அங்கு காயமடைந்தவர்கள் அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றார்கள், அவர்களுக்கு இரத்தம் தேவைப்படுவதற்காக. இராணுவ மருத்துவமனைகளில் படுக்கை வசதிகள் தற்போது இருந்ததை விட இன்னும் அதிகப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஏனெனில் காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு இன்னமும் அதிகளவான இராணுவத்தினர்கள் லெபனான் முதலிலிருந்து கொண்டு வரப்படலாம் என்ற எதிர்பார்ப்புகள் அங்கு இருக்கின்றன. எனவே ஹிஸ்புல்லா கூறியதின்படி 78 வீரர்கள் ஒரே வாரத்தில் கடந்த 7 நாட்களில் நேரடி யுத்தத்திலும் டிராக்கெட் ஏவுகணை ட்ரோன் தாக்குதலிலும் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி மிக முக்கியமாக வெளியாக இருக்கின்றது. அடுத்து ஈராக்கில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு இயக்கமும் ஹிஸ்புல்லா மீதான ஹிஸ்புல்லா ஸ்டேல் மீது நடத்தும் தாக்குதலை அதிகப்படுத்தியதைப் போல அவர்களும் தங்களுடைய தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கின்றார்கள். குறிப்பாக கோலான் குன்று பகுதிகளில் நேற்றைய தினம் ஈராக்கிலிருந்து ஏவப்பட்ட ஆளில்லா விமானங்கள் ஸ்டேல் பாதுகாப்பு படையின் உடைய நிலைகளை மோதியதை உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். ஈராக் எதிர்ப்பு இயக்கம் வடக்கு டைபீரியாஸ் மற்றும் ஜோர்டான் பள்ளத்தாக்கில் ஐடிஎஃப்க்கு சொந்தமான 2 தளங்களை குறிவைத்ததாகவும், 6 ட்ரோன்களை இவர்கள் ஏவிய நிலையில் 4 ட்ரோன்கள் ஸ்டேலினால் இடைமறிக்கப்பட்ட சூழ்நிலையில் 2 ட்ரோன்கள் துல்லியமாக இலக்குகளின் மீது விழுந்து வெடித்திருக்கின்றது என்பதை ஈராக் எதிர்ப்பு இயக்கமும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இந்த தாக்குதல் காரணமாக ஸ்டேலுக்கு குறிப்பிடத்தக்க இழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றது என்பதை ஈராக் எதிர்ப்பு இயக்கமும் தெரிவித்திருக்கின்றார்கள். டைம்ஸ் ஆஃப் ஸ்டேல் பத்திரிகையும் ஈராக் எதிர்ப்பு இயக்கத்தினுடைய ட்ரோன் தாக்குதலில் கோலான் கைட்ஸ் பகுதியில் இருக்கக்கூடிய இராணுவ நிலைகளுக்கு சேதங்கள் ஏற்பட்டு இருக்கின்றன என்ற செய்தியை தற்போது உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள். எனவே ஒரே நேரத்தில் ஹிஸ்புல்லா ஈராக் இயக்கத்தினுடைய தாக்குதல் உச்சமடைந்திருப்பது ஸ்டேல் இராணுவத்திற்கு மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கும் சூழ்நிலையில் புதியதொரு நெருக்கடியை தற்போது ஸ்டேல் இராணுவம் சந்திக்க தொடங்கி இருக்கின்றார்கள். குறிப்பாக ஹிஸ்புல்லாவினுடைய ஏவுகணைகள் ட்ரோன் தாக்குதல் உச்சமடைந்திருக்கின்றன. தினமும் 100 ஏவுகணைகள் ட்ரோன்களை அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள். மறுபுறத்தில் ஈராக்கி எதிர்ப்பு இயக்கமும் அங்கு மிகப்பெரிய அளவிலான ஏவுகணை ட்ரோன்களை பயன்படுத்துகின்றார்கள். இவற்றை இடைமறிப்பதற்காக அயன்டோம்கள் தொடர்ச்சியாக இயங்குகின்ற சூழ்நிலையில் அயன்டோம்களில் பயன்படுத்தக்கூடிய ஏவுகணைகளின் அளவு, ஒரு ஏவுகணை வரும்போது
இன்னும் ஒரு ஏவுகணைகளை இடைமறிப்பு ஏவுகணைகளை அனுப்பும் பொழுது இரண்டு ஏவுகணைகளும் ஒன்றோடு ஒன்று வெடித்து சிதறி அந்த ஏவுகணையினுடைய பாதிப்பு தவிர்க்கப்படுகின்றது. எனவே அயன்டோம் ஒன்றினால் இடைமறிப்பு ஏவுகணை ஏவும்படும் போது ஒரு ட்ரோனின் மீது குறைந்தபட்சம் ஒன்று அல்லது இரண்டு மூன்று நான்கு ஏவுகணைகள் கூட இடைமறிப்பதற்காக அனுப்பப்பட்டு அவர்கள் அங்கு பாதுகாத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அங்கு ஏவப்படக்கூடிய ட்ரோன்கள் இவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஏவுகணைகளை விட இடைமறிக்கக்கூடிய ஏவுகணைகளின் உடைய அளவு அதாவது அதனுடைய பெருமதி பல மடங்குகள் அதிகம் என்பதை போரியல் ஆய்வாளர்கள் தெளிவாக குறிப்பிடுகின்றார்கள். ஒரு ட்ரோன் இடைமறிக்கப்பட்டு அழிக்கப்பட்டால் அந்த ட்ரோனை செய்வதற்கு அவர்கள் மிக குறுகிய பொருட்செலவில் ஈரான் உற்பத்தி செய்கின்றார்கள். ஆனால் அந்த ட்ரோனை தாக்கி இடைமறித்து அழிக்கக்கூடிய வான் பாதுகாப்பு சாதனங்களின் ஏவுகணைகள் பல 20 மடங்கு பெருமதியான வான் பாதுகாப்பு ஏவுகணைகளால் தான் அவை அழிக்கப்படுகின்றன. இதன் காரணமாக இடைமறிப்பு ஏவுகணைகளுக்கும் அயன்டோம்களில் பயன்படுத்தக்கூடிய பேட்டரி ஆயுத தளபாடங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பற்றாக்குறை தற்போது ஸ்டேலுக்கு ஏற்பட்டிருப்பதாகவும் இந்த பற்றாக்குறைக்கு உதவி செய்வதற்கு அமெரிக்காவிடம் கூட போதுமான இடைமறிப்பு ஏவுகணைகள் இல்லை என்பதை வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் பத்திரிகை தெரிவித்திருக்கின்றார்கள். ஒரு அமெரிக்காவினுடைய பத்திரிகை தெரிவித்திருக்கின்றார்கள். இது பென்டகனுக்கு கூட ஒரு சிக்கலாக மாறியிருக்கின்றது. பென்டகனின் இராணுவ தயார் நிலை மற்றும் அச்சுறுத்தல்களுக்கு பதிலளிக்கக்கூடிய கவலைகளை எழுப்பியிருக்கின்றது என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஏனெனில் செங்கடலில் அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல்கள் பிரிட்டனுடைய போர்க்கப்பல்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. செங்கடலிலும் கவுதிகள் ஏவக்கூடிய பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ட்ரோன்களை இடைமறிக்க அங்கு மிகப்பெரிய அளவில் இடைமறிப்பு ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. எனவே அமெரிக்காவின் கையிருப்பிலும் இடைமறிப்பு ஏவுகணைகள் குறைந்துவிட்டன. ஸ்டேலினுடைய கையிருப்பிலும் இடைமறிப்பு ஏவுகணைகள் குறைந்திருக்கின்றன. சொல்ல வேகத்தில் இடைமறிப்பு ஏவுகணைகள் உற்பத்தி செய்யப்படாவிட்டால் அயன்டோம்கள் ஒரு கட்டத்தில் முற்றாக செயலிழந்துவிடும் அல்லது அயன்டோம்களை மிக முக்கியமான இடங்களில் மட்டும் பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அப்படியானால் நிச்சயமாக ஏவுகணை தாக்குதலினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மிகப்பெரிய அளவில் இருக்கும் என்பதுதான் இங்கே குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. எனவே இந்த இடைமறிப்பு ஏவுகணைகள் ஸ்டேல் இராணுவத்திற்கு குறைவாக தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கும் சூழ்நிலையில் அமெரிக்க இராணுவத்தினர் கூட இந்த இடைமறிப்பு ஏவுகணைகள் பற்றாக்குறை எதிர்கொள்வதால் அடுத்து வரும் நாட்களில் தொடர் தாக்குதலை ஹிஸ்புல்லாக்களும் இஸ்லாமிய எதிர்ப்பு இயக்கங்களும் மேற்கொண்டால் அதை தடுப்பதில் மிகப்பெரிய சிக்கல் நிலை ஏற்படும் என்ற தகவலையும் வேர்ல் ஸ்ட்ரீட் ஜேர்னல் பத்திரிகை இன்று சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் தொடர்ச்சியாக ஏவுகணைகள் ட்ரோன் தாக்குதல்கள் அதிகரித்தால் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எவ்வாறு இருக்கும் என்பதும் இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலாக மாறியிருக்கின்றது. அடுத்து இன்றைய நாளிலும் கவுதிகளின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கொடைடா பல்கலைக்கழகத்துக்கு அருகில் அமெரிக்க மற்றும் பிரிட்டன் விமானங்கள் பாரிய அளவில் தாக்குதல் நடத்தியிருப்பதாக ஏமன் ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அல்ஹவாக் மாவட்டத்தில் உள்ள கொடைடா பல்கலைக்கழகத்தின் அருகே வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாகவும் கொடைடா துறைமுக நகரத்தின் மீதும் அமெரிக்கா பிரிட்டன் ஆக்கிரமிப்பு படைகள் தாக்குதலை நடத்தியிருப்பதாக கவுதிகள் தெரிவித்திருப்பதுடன் இந்த தாக்குதல்கள் ஊடாக கவுதிகளையோ அல்லது பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான கவுதிகளின் நிலைப்பாட்டையோ இவர்களால் ஒருபோதும் இல்லாமல் செய்துவிட முடியாது. இதற்கு தகுந்த பதிலடியை நாங்கள் கொடுப்போம் என்ற தகவலையும் கவுதிகள் இன்றைய நாளில் முக்கியமாக வெளியிட்டிருக்கின்றார்கள். இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்தி பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உலகெங்கில் நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சந்துரு. வணக்கம்.